வணக்கம் நண்பா இப்போ ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட்டு அந்த யுஜிசியோடய புது கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்கன்னு அந்த நியூஸ் வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தோட கொஸ்டின் கேட்டிருந்தாரு ஸோ அந்த நியூஸை பற்றி சொல்லுங்கன்னு ப்ரோ அந்த நியூஸை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் எல்லோருமே டீல் என்ன வரைக்கும் பாருங்கள் அந்த நியூஸ் வந்து பாதி உண்மை பாதி போய் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக டெல்லி ஹைகோர்ட்டு சொன்னது வந்து முற்றிலும் டெல்லி யூனிவர்சிட்டியை அவங்க அவங்களுக்கு தான் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க அது வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு காமனாக கிடையாது நண்பா ஸோ இந்த இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு நான் ஸ்டார்டிங் டு இன்டு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் டெல்லி யூனிவர்சிட்டி ஆல்ரெடி இந்த யூஜிசியோட இந்த புது கைட்லைன்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஃபைனல் இருக்குது ஓப்பன் புக் எக்ஸாம் நடக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அதுக்கு ஜூலை டைம் டேபிள் நடக்குன்னு ஆல்ரெடி ஒன் வீக் நிறைய சொல்லிட்டாங்க ஸோ அந்த சுச்சுவேஷனில் டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப இப்போ ரீசெண்டாக தான் யூஜிசி வந்து ஒரு புது கைட்லைன்ஸை வந்து ரீவிசிட் கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனால தான் இந்த ட்ரபுள் சுச்சுவேஷனால தான் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போனது ஸோ இதுக்கப்புறம் சொல்ல போகிறது நல்லா கவுனிங்க ஆக்சுவலாக டெல்லி யூனிவர்சிட்டி என்ன சொன்னாங்கன்னா ஸோ வந்து டெல்லி யூனிவர்சிட்டி இந்த ட்ரபுள் சுச்சுவேஷனில் எக்ஸாமாக நீங்கள் எப்படி கண்டெக்ட் பண்ண போகிறீங்க ஆஃப்லைனா ஆன்லைனா ஸோ எக்ஸாம் வந்து எந்த முறையில் கண்டக்ட் பண்ண போகிறீங்க ரிட்டன் எக்ஸாமா இல்லை ஓப்பன் புக் எக்ஸாமா ஸோ வந்து இப்போ இருக்கிற அந்த லேட்டஸ்ட்டு யூஜிசி கைடிலன்ஸை கன்சிடர் பண்ணி ஒரு தெளிவான ஒரு பதிலை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அளிக்குமாறு அதான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க கோர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து அவங்க வேற எதுவுமே சொல்லலை ஆக்சுவலாக அவங்க சொன்னது யூஜிசியோட கைட்லைன்ஸை கன்சிடர் பண்ணுங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அது வந்து கரெக்டாகனு அப்படி அவங்க சொல்லவே இல்லை ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு காமன் கிடையாது அவங்க குறிப்பிட்டு சொன்னது வந்து டெல்லி யூனிவர்சிட்டியை தான் ஸோ இதை வந்து தமிழக மாணவர்கள் எல்லாருமே கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க நண்பா ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் ஸோ இந்த பிரச்சனை டெல்லியில் இதோட முடியல டெல்லி யூனிவர்சிட்டி திரும்ப அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க அந்த யூஜிசி கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி திரும்பவும் ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸாமை போஸ்போன் பண்ணுறாங்க பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் இது வரைக்குமே முடியல அடுத்த ஹியரிங் வந்து ஜூலை பதினாலு டெல்லி ஹைகோர்ட்ல வச்சிருக்காங்க சோ அதுக்கப்புறம் தான் டெல்லிலேயே எக்ஸாம் பத்தி ஒரு ஃபைனல் எக்ஸாம் பத்தி ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் தெரியும் சோ தான் சொல்றேன் ஸோ டெல்லி அவங்க யூனிவர்சிட்டி சொன்னது வந்து முற்றிலும் அவங்க டெல்லி யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி மட்டும்தான் சொன்னாங்க நீங்க யாருமே வந்து ட்ரபுள் ஆகாதீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நியூஸை கேட்டு யாருமே நீங்க ட்ரபுள் ஆகாதீங்க நம்மளுக்கு அந்த யூஜிசியோட அந்த புது கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறது முற்றிலும் யூனிவர்சிட்டியோட வைஸ் கேன்சலர் அவங்க கையில இருக்கு ஸோ அதோட முக்கியமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க கையில தான் இருக்கு ஸோ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பதினோரு தலைமை கண்ட குழு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன இறுதி அறிக்கை தராங்கன்னு அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு முடிவு எடுப்பாங்க ஸோ இந்த பேனமிக் சுச்சுவேஷனை கண்டிப்பா அந்த குழு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ எல்லாருமே ஜஸ்ட் ஒன் வீக் வெயிட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பா ஒன் வீக்ல அந்த குழுவோட இறுதி அறிக்கை வந்துடும் நம்மளுக்கு தமிழக அரசு சார்பாகவும் ஒரு இறுதி முடிவு கண்டிப்பாக வந்துடும் ஜஸ்ட்டு ஒன் வீக் தான் அதுக்குள்ள நம்ம எந்த ஒரு ரூமுறையும் நம்ப வேணா நம்மளுக்கு நம்ம தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை சார்ந்து மட்டும்தான் நம்மளுக்கு தமிழகத்தில் எக்ஸாம் நடக்கிறதாங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நண்பா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல தேங்க்யூ